எனக்கு 100வது ஆபரேஷன், இதுல வெற்றி அடைஞ்ச அந்த மலை எனக்கு என்ன முடிச்சுட்டாரு. சோ அந்த மாதிரிதான் நம்ம எல்லாருமே இருக்கோம். சரி, நம்ம கண்டிஷனே டாக்டரை நம்பி இருக்கோம். டாக்டரை நம்பி இருக்கக்கூடாதுங்கிறதுதான் இந்த துணை உணவோட பொது நோக்கமே. நம்ம அப்லோடிங் டவுன்லோடிங் இது ரெண்டுலையும் தான் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு. அப்லோடிங்கிறது சாப்பிட்றது, டவுன்லோடிங்கிறது டாய்லெட் போகிறது, யூரின் போகிறது, எல்லா கழிவுகளும் நீங்கிறது. அப்லோடிங்ல என்னென்ன மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லணும் பார்ப்போம். நம்ம சாப்பிட்ற உணவுகள்ல என்ன கலப்படம் ஒன்று இருக்கு, வெரி குட், அதுதான் ஆசியம் பருவம். கலப்படம் இல்லாத ஒரு உணவு. ரெண்டாவது ஜங்க் ஃபுட், அன்டைமலி ஜங்க் ஃபுட்டு, கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட்டு தான் நம்ம எடுக்கிறோம், சரிங்களா? இன்னொரு கெட்ட பழக்கம் இருக்கு நம்ம இருக்க, LDHD, லேட் டின்னர் ஹெவி டின்னர். அதான் லேட் டின்னர் எப்போ எந்த எந்த ஃபங்க்ஷன் போங்க எப்போ சாப்பாடு போடுறான், லேட்டாக 8 மணி அட்லீஸ்ட், ரொம்ப லேட்டுன்னா லேட் நைட்டு 9-10 இருக்கு, ஆனால் 8 அந்த மாதிரி. இன்னொன்று ஹெவி டின்னர், மென்னு சாப்பிட்றோமா? எத்தனை பேர் மென்னு நொறுங்க தின்றால் 100 வயசு மென்னே சாப்பிட்றது இல்லை. நான் சாப்பிடுறதுக்குள்ள எலையை இங்கிட்டும் சுருட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இது நான் ஃபுட் சப்ளிமெண்ட்ல வந்துட்டு கொஞ்சம் சில பழக்கங்கள் ஏன் சொல்றேன்னா, இதெல்லாம் நம்ம டெய்லி அடாப்ட் பண்ணாலே நம்ம ஹெல்த் இம்ப்ரூவ். ஸோ ஃபுட்ல வந்து நம்ம ஃபைப்ரஸ் ஃபுட்டு சாப்பிட்றது இல்லை, நார்ச்சத்து. அதனால டாய்லெட் காலையில போனா டாய்லெட்ல சத்தம் தான் வருது, முக்கர சத்தம் வருது. அப்புறம் பைல்ஸ் வெடிப்பு அந்த ஆனஸ் ஏரியாவில், ஏன்னா பிகாஸ் அந்த வெளியில வரக்கூடிய ஃபுட்டு கூட ரொம்ப சாலிட் அண்ட் ஹார்ட், ஏன்னா நம்ம இன்டேக் அப்படி அப்லோடு, அதனால டவுன்லோடு கஷ்டம். ஸோ இதை ரெண்டையும் நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், என்ன மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலை நம்ம அடாப்ட் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல தண்ணீர் தேவை. சார் சொன்னார் தண்ணீர், புரோட்டீன், புரதச்சத்து, ஃபேட்டு, மூணாவது அப்புறம் கார்போஹைட்ரேட்டு, விட்டமின்ஸ், மினரல்ஸ். தண்ணி சரியாக குடிக்கிறோமா எல்லாரும்? இல்லை. உணவை குடி உணவை நல்ல மென்னு கூழாக்கி குடி, தண்ணியை கடிச்சு சாப்பிடு, உமிழ்நூரோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடு. நீ எதுக்கு அல்கலைன் வாட்டர், அல்கலைன் பியூரிஃபையர் போற, வாயில கொஞ்ச நேரம் வச்சது உட்கார்ந்து சாப்பிடுங்க. பஃபேல எல்லாம் உட்கார, எங்க சேர்ந்து போய் உட்காருங்க, ஏன்னா இந்த போற ஃபுட்டு ஃபுட்டு கேனல் வந்து நேரம் வயிற்றுல போய் உழப்படாமல் விழுந்தா இல்லாமல் அந்த ஓட்டை பெருசாகி ரிவர்ஸ் ரியாக்ஷன் வரும், ஏப்பம், பெல்ச்சிங், சார் சொன்ன அதெல்லாம் வந்து நின்றுகிட்டு குடிக்கிறது, நின்றுகிட்டே குடிக்கக்கூடாது. உட்காருங்க, உட்கார்ந்து குடிங்க. கடவுள் கொடுத்த இதெல்லாம் பொக்கிஷங்கள், உட்கார்ந்து குடிக்கல என்ன கஷ்டம். ஸோ இந்த பழக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனாலே பெஸ்ட்டு. ஸோ ஃபுட் சப்ளிமெண்ட்டில் ஃபஸ்ட்டு வாட்டர், அதே சரியாக நம்ம எடுக்கிறது. ரெண்டாவது என்னது, ரெண்டாவது மேக்சிமம் நீடடு ஒரு இதுனா என்ன, சத்து. ஏன் நான் ஏன் டூவே டிராஃபிக் வச்சிருக்கேன்னா, நாங்களாம் வாத்தியார், வாத்தியாரில் 100 பேர் ஒரே டைமில் தூங்க வச்சுருவோம். ஒரு மதர் கூட ஒரு குழந்தைய தான் தூங்க வைக்க முடியும். நாங்கள் பேச ஆரம்பித்தோம்னா எல்லாரும் சொல்லிடுவோம். ஏன்னா நான் கேட்டது அடுத்தது நாங்கள் தண்ணிக்கு அடுத்து எந்த சத்து தேவை, சாரெல்லாம் எக்ஸ்பர்ட்டு. புரதச்சத்து, ஏன்னா எல்லாம் தலையிலிருந்து அடியில் கால் வரைக்கும் எல்லாம் புரதம் தான் உடம்புல, முடியிலிருந்து எலும்புலேருந்து சதையிலிருந்து நரம்புலேருந்து உடல் உறுப்புகள், ஈரல் ஆகட்டும், லிவர் ஆகட்டும், பிரெயின் ஆகட்டும், எந்த இது எடுத்துங்க, ஈவன் நம்ம ஹார்மோன்ஸ் அதில் எல்லாம், என்சைம்ஸ், டைஜஸ்ட் என்சைம் எல்லாமே என்னங்க, ப்ரோட்டீன். ப்ரோட்டீன் எவ்வளோ வேணும் தெரியுங்களா ஒருத்தருக்கு? சார் என்ன சார்,
உங்க வெயிட் 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 70 70 எவ்வளவு புரோட்டீன் வேணும்னு ஒரு ஐடியா ஏதாவது இருக்குங்களா சார் வேற யாராவது சொல்லுங்களா அவங்களும் எக்ஸ்பர்ட் நீங்களும் கொஞ்சம் லேட்டாக வாங்க மேடம் ஏன்னா நம்ம உள்ளவங்க டக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா இல்லாத பண்ண கொஞ்சம் யோசிக்கலாம் ஒரு ஒரு கிலோ வெயிட்டுக்கு 1 gram ப்ரோட்டீன் தேவை லேடிஸாக இருந்தால் 1.5 gram குழந்தைகளாக இருந்தால் 1.5 gram அப்போ சார் 70 kilo 70 gram எடுக்கிறாரா யோசிச்சு பாருங்க உங்கள் ஃபுட்டை பாருங்க என்னென்ன காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் புரதச்சத்து வர்ற ஃபுட்டு நீங்கள் என்ன சாப்பிட்ருப்பீங்க சாம்பாரில் ஒரு சேர் பருப்பு போடுவாங்க ஒரு சேர் உள்ளாங்க உங்க வீட்டில் எத்தனை பேர் தெரியாது எப்பயாவது கடலை சாப்பிடுவீங்க எப்பயாவது சோயாபீன் மொச்சை அந்த மாதிரி இருக்கும் பட் பொதுவாக சாம்பார் ஒன்று தான் அதில் தான் கொஞ்சம் ப்ரோட்டீன் ஏதோ இருக்கு அது போகுமா கார்போஹைட்ரேட் நம்ம ஃபுட்டில் என்ன சொல்கிறாங்க 40% கார்போஹைட்ரேட் 30% ஃபேட் 30% ப்ரோட்டீன் இருக்கணும் ப்ரோட்டீனே இல்லை அப்போ என்ன ஆகும் உங்கள் கண் உங்கள் கால் உங்கள் கால் உங்கள் எலும்பு உங்கள் சதை உங்கள் முக்கிய உறுப்புகள் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் நீங்கள் ஒரு 100 வருஷம் வாழ்ந்ததுந்த உடம்பு கடவுள் கொடுத்துருக்காரு ஆனால் நம்ம அதை எவ்வளோ வரைக்கும் வாழ்கிறோம் 50-60 தாண்டல என்னோட பேங்கில் வேலை செஞ்சவன் பாதி காலி சின்ன பசங்க எனக்கு என்னோட ஜூனியர்ஸ் தேர் டெட் ஸோ நம்ம இவ்வளோ நாள் இருக்கிறோம்னா ஏதோ ஒரு கான்ஷியஸாக நம்ம ஃபுட்டை இன்டேக் பண்ணதுனால தான் புரதச்சத்து ரொம்ப அவசியம் எங்கேயாவது நல்ல புரதம் கிடைக்குமா அமினோ அசிட்ஸ்ன்னு ஒன்று இருக்குது 23 அமினோ அசிட்ஸில் ஒரு 9 அமினோ அசிட்ஸ் பாடி தயாரே பண்ணாதான் அது வெளியில இருந்து தான் எடுத்தாகணும் இதில் வந்து என்ன பெஸ்ட்னா அந்த 9 அமினோ அசிட்ஸ் வந்து நம்ம வெளியிலேருந்து எடுக்கக்கூடிய புரோட்டீன்லேருந்து கிடைக்குதுங்க நம்ம மட்டும் ப்ரோட்டீன் இருக்கா சார் ஆசியம்ல ஏன்னா நான் வந்து ஜாயின் பண்ணது 17 நீங்க தான் சொல்லணும் இருக்கும் சார் இல்ல சாப்பிட்றோமா வாங்கி வாங்கி சாப்பிடணும் என்ன லாபம் உடம்புக்கு லாபம் பணமும் வருது ஆனா பண்றோமாங்கிறது தான் இது நான் வந்து 3 நேரமும் ப்ரோட்டீன் சாப்பிட்றேன் சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூப் எடுத்து ஒரு ஒரு ஸ்கூப்ல வந்து 10 grams வருதுன்னு வைங்களேன் அந்த 8 gram வந்து இது இருக்கும் அப்பயும் பத்தாது ப்ரோட்டீன் அதுக்கப்புறம் நீங்க அதெல்லாம் சாப்பிட்டு நீங்க டாய்லெட் போங்க போனீங்க வந்தீங்க நீங்க யூரின் போனீங்களா மோஷன் போனீங்களான்னு கேட்கணும் ஏன்னா குடல்ல வந்து அப்படி கிளியரா போயிடும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம பாடியில நிறைய அழுக்கு இருக்கு நம்ம பெருங்குடல் பாத்தீங்கன்னா பெரிய சிக்கல் மவுண்ட் ரோட்ல இருக்கிற ஒரு டிராபிக் சிக்னல் விட சிக்கல் அதிகமா இருக்கு ஏன்னா கழிவுகள் வெளியே வெளியேறவே இல்லை நேற்று சார் ஒரு ப்ராடக்ட் சொன்னார் பயோஏஜ் அருமையான டீடாக்சிகேஷன் இது அதில் வந்து பால் நெரிஞ்சில் மில்க் டிசல்னு ஒன்று இருக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா டேண்டலியன் ரூட் இருக்கு அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா டர்மரிக்னு ஒன்று இது என்ன மாதிரி பொருள் இந்த மூணும் இது மூணும் பயோ ஏஜ்னா நம்ம இதில் கீழே போட்டு டப்பா டப்பா வச்சுருக்காங்க தினம் ஒரு டேப்லெட் சாப்பிட்டு பாருங்களேன் நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறது போனால் எல்லாமே மிச்சம் ஸோ இது நான் மட்டும் பண்ணலை நான் நல்லா தெரிஞ்சுட்டு ஒய்ஃபுக்கு கொடுக்குறேன் எங்கள் கிட்ஸுக்கு கொடுக்குறேன் அவங்களாம் என்ன தயாரம் எடுத்து சாப்பிட்றாங்களா இல்லை நானே போய் நிற்கிறேன் இந்த கையில் குடி தண்ணி குடி ஏன்னா நாளைக்கு அவங்க உடம்பு சரியில்லைன்னா யார் கூப்பிட்டு போன ஆஸ்பத்திரிக்கு நான் எந்த யார் பாக்கெட்ல வந்து குழம்புவோம் டென்ஷன் அதை விட ஒரு ஆஸ்பத்திரியில் ஒரு தடுக்கிறான்னா வீட்டில் இருந்து பார்க்கறது எவ்வளோ பெரிய டென்ஷன் தெரியுங்களா பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடும் ஸோ அதுலேருந்து ஏன் நம்ம வெளியே ஸோ ப்ரோட்டீன் சாப்பிடுங்க 1 kilo 1 gram நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ப்ரோட்டீனும் பத்தாது வெளியில் வாங்குங்க நம்ம கடையில் வாங்குங்க வாங்கி ப்ரோட்டீனை யூஸ் பண்ணுங்க நிறைய அந்த ஸ்ட்ராபெரி டேஸ்ட்ல ஒன்று போட்டிருக்காங்க இன்னொரு டேஸ்ட் என்ன மேடம் எல்லாமே போட்டிருக்காங்க சூப்பராக கொடுத்துருக்காங்க ஈவன் ஆம்பேல கூட இப்படிலாம் கிடையாது அருமையா அந்த டேஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதை வாங்கி நம்ம சாப்பிடுவோம் அடுத்தது என்ன ஒரு அருமையான இதுனா ஃபேட் ஃபேட்டை சொல்லவே வேண்டாம் நம்ம நிறைய சாப்பிட்றோம் ஆனால் அன்வான்ட் ஃபேட்டு நிறைய உள்ள போகுது என்ன மாதிரி ஃபேட் போகுதுங்க சீஸு ஐஸ்கிரீம் ஒரு கல்யாணத்தில் போனால் எவ்வளோ ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம் ஃப்ரூட்ஸு நம்ம ஃப்ரூட்ஸ் ஈட்டிங் ஹேபிட்டே பாருங்களேன் ஃப்ரூட்ஸ் எப்போ சாப்பிடணுங்க சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிடணும் கல்யாணத்துல எல்லாம் நம்ம என்ன பண்றோம் சாப்பிட்டு போய் சாப்பிட்றோம் அதுவே உள்ள டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் டாக்ஸின் எல்லாமே உருவாகும் ஸோ வாட்டர் நல்லா அருமையாக குடிங்க ப்ரோட்டீன் ஒரு நாளைக்கு 1 kilo 1 gram நினச்சிக்கிட்டு
சப்ளிமெண்ட் பண்ணுங்க. மூணாவது ஃபேட், நல்ல ஃபேட்டாக சாப்பிடுங்க. ஃபேட்டு கொஞ்சம் இது பண்ணி கார்போஹைட்ரேட்டை குறைங்க. தினை கொண்டாந்து இறக்கியிருக்காங்க, அவங்க கடையில் எல்லாம் சாமை வரகு எல்லாமே இருக்கு. அதெல்லாம் நீங்கள் உப்புமா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, பொங்கல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, வேற ரைஸ் பக்கமே போக மாட்டீங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பச்சரிசி ஒரு குக்கர், தினை அரிசி ஒரு குக்கர், யார் வேணாலும் எது வேணாலும் சாப்பிடுவோம். கேரட் போட்டு கொஞ்சம் தாளிச்சுட்டு அதில் நீங்கள் அந்த தினையை போட்டு தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா சூப்பரான ஒரு ஃபுட் ரெடி. அப்போ அந்த மாதிரியான ஃபுட்டு நம்ம எடுக்கணும். கார்போஹைட்ரேட் எப்போ பார்த்தாலும் அரிசி. இந்த சாப்பாடு நம்ம வாங்குறோமே கடைகளில் எல்லாத்துலேயும் மருந்து அடிச்சிருக்கா இல்லையா? அரிசி, ஒரு குழந்தை பால் குடிக்கிறது தாய்கிட்ட அந்த குழந்தையோட ரத்தத்தில் விஷம் இருக்கு. அப்போ அந்த விஷம் எங்கேருந்து போச்சு? தாய் பாலில் இருந்து போச்சு. அந்த தாய் என்ன சாப்பிட்றாங்க சிறுதானியங்கள் விட்டமின் ஏ. விட்டமின் ஏ எடுத்துக்கிட்ட சொல்ல பார்ப்போம். சார் கண்ணாடி போட்டிருக்காரு, நான் கண்ணாடி போடல. என்ன கேட்ராக்ட் கூட இல்லை, ஐம் 75 இயர்ஸ் கேட்ராக்ட். இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா சும்மா படிப்பேன் நான். ஸோ கேரட், பப்பாளி பழம், மஞ்சள் கல்லல் என்னென்ன இருக்கு அதெல்லாம் வாங்குங்க. ஃப்ரூட்ஸ் வாங்கையில் சாப்பாடே வந்து ரெயின்போ கலரில் இருக்கணுங்கிறாங்க. ஒரு பிளேட்டில் பீட்ரூட் இருக்கணும், கேரட் இருக்கணும், முள்ளங்கி இருக்கணும், வெள்ளரிக்காய் பச்சை. அதனால தான் நார்த் இந்தியாவிலலாம் நாங்கள் இருக்கும்போது சலாடுன்னு பண்ணது வந்து வைப்போம். இது என்ன ஒன்று புதுசாக வைக்கிறானேன்னு நான் இங்கேருந்து சவுத்துலேருந்து அங்கே போகும்போது பார்த்தேன். சூப்பரான, இப்பயும் நினச்சாலும் அந்த ஹேபிட் அருமையாக வெங்காயம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஒரு எலுமிச்சம்பழமும் வச்சுருவோம், பிழிஞ்சு விட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எலுமிச்சம்பழம் வந்து உங்கள் அல்கஹாலிக் அசிடிக் ஸ்டமக்கு அல்கஹாலிக்காக இருக்கும். தண்ணி குடிங்க, புரோட்டீன் வாங்கி சப்ளிமெண்ட் பண்ணுங்க, கார்போஹைட்ரேட் நீங்க குறைங்க, விட்டமின்ல வந்து ஃப்ரூட்ஸ் ஏ, விட்டமின் பி ரொம்ப ரொம்ப அவசியம். விட்டமின் பி இதில் இருக்க சொல்லுங்க பாப்பா, யாராவது ஒருத்தரைங்க 50 வயசுக்கு மேலே உள்ளவங்க கட்டாயம் சொல்லலாம். பழைய சோறு, பழைய சோறு, பழைய சோறு வந்து இப்போ 7-star ஹோட்டலில் தான் கிடையாது, நம்ம வீடுகளில் கிடையாது. பண்றமான்னு தான் கேட்குறேன். நானு எங்க வீட்டில் எக்ஸஸ் ரைஸ் வச்சு அதை தண்ணியில் போட்டு உப்பு போட்டு வேடு கட்டி, வேடு கட்டுறதுன்னு ஒன்று இருக்கு, ஃபர்மெண்டேஷன் சூப்பராகும். போட்டு வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு அது சின்ன வெங்காயம் ஊறுகா ஏதாவது உங்களுக்கு பிடிச்சது நிறைய நம்கின்ஸ் நம்ம ஆர்சியம்ல இருக்கு, வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்களேன். பி காம்ப்ளெக்ஸே தேவையில்லையே. பியில் வந்து B1, B2, B3, B4 கிடையாது, B5, B6, B7, B9, B12 இருக்கு. போகையில உங்க அந்த நபர்லாம் ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும், சளி பிடிக்காது. அதுக்கு அஸ்கார்பிக் ஆசிட், உங்கள் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் விட்டமின் சி. அது அஸ்கார்பிக் ஆசிட் எனக்கு சொல்ல தெரியல என்ன நம்ம ஃபுட்டு சப்ளிமெண்ட் கரெக்டாக நேம். மேன் டேப்லெட் எல்லாமே இருக்குது. அப்போ அது ஏன் நம்ம வாங்கி சாப்பிடக்கூடாது? மக்களுக்கு தெரியாது. விட்டமின் டி எத்தனை பேர் கால வெயிலில் போய் நிற்கிறீங்க? இளம் வெயிலில் வாக்கிங் போகும்போது பெரியவங்கெல்லாம் வாக்கிங் போகிறோம் கிடக்கு. நிறைய பேர் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பாங்க? சூரியனை பார்த்ததே இல்லை. அவங்க 8 மணி என்ன, உங்க பிள்ளைங்க எத்தனை மணிக்கு இருந்திருக்காங்க? நீங்க ரைட்டு, உங்க பிள்ளைங்க எத்தனை மணிக்கு இருந்திருக்காங்க? உங்க வீட்டில் இருக்கிற உங்க லைஃப் பார்ட்னர் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறாங்க? அவங்க போறாங்களா? கொஞ்ச நேரம் மேல உலாவுறாங்களா? கிடையாது. விட்டமின் டிக்கு மருந்து சாப்பிட வேண்டியது. விட்டமின் டி இல்லைன்னா உங்க ரிக்கட்டி வந்துடும், கால் எல்லாம் சாருக்கு கால்களி.
மேபி அ ஷார்ட் ஆஃப் டெஃபிஷியன்சி இன் விட்டமின் டி. வெயில நில்லுங்க, நேச்சுரலா கிடைக்கும். டி கிரீன் ஒன்று விற்குது, அது ரொம்ப அருமையான ஒரு ப்ராடக்ட். இது டி, இது வந்து எலும்புக்கு எல்லாத்துக்குமே தேவை. அப்புறம் விட்டமின் இ, விட்டமின் இ நேற்று கூட சார் பேசினார் விட்டமின் இ, அது என்ன பண்ணுது விட்டமின் இ உள்ள போய். இதுக்கெல்லாம் டெக்னிக்கல் நேம் கடையில் இருக்கு, ஃபிளாவனாய்டுமா கார்டிசோல்மா இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. விட்டமின் இங்கிறது சப்ளினஸ், டயபெட்டிக் இருக்கிற பீப்புளுக்கு விட்டமின் இ ரொம்ப ரொம்ப தேவை. பி பி காம்ப்ளெக்ஸ் தேவை, விட்டமின் டி தேவை. இது எல்லாமே சாப்பிட்டீங்கன்னா விட்டமின் டயபெட்டிக்காவது ஒன்றாகுது. டயபெட்டிக் டிசீஸா என்ன ஒன்றுமே இல்லை, ரெடியா இருக்கும் ரொம்ப டல்லா இருக்கும், மூட வேலை செய்யாது, சாப்பிட முடியாது, வியாதி வருமா வராதா. அதனாலதான் இவ்வளவு சப்ளிமெண்ட்டை நம்ம முக்கியமான சப்ளிமெண்ட் என்ன பொறுத்தல உள்ள புரோட்டீன். உங்க வயிறே பிளாட் ஆகும், எனக்கு வயிறு முதல்ல இப்படி இருந்ததுங்க, அதுக்குள்ள அப்படியே போயிடுச்சு. ஏன்னா கார்போஹைட்ரேட் ஃபேட் வந்து அந்த இடத்த அடைச்சிக்குது, அடைச்சா அது போக மாட்டேங்குது. அதே இதை நீங்க வந்து புரோட்டீனை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுங்க, அந்த அன்வான்ட் ஃபேட் விசரல் ஃபேட் எல்லாமே ஃபிளாட் ஆயிரும் உங்களுக்கு வயிறு. நினைச்சேன் கண்ணுக்கு அது நான் பார்த்தேன், நல்லா இருக்கு. பயோஏஜ் சூப்பராக இருக்கு, ப்ரோட்டீன் இருக்கு. அப்புறம் நம்ம எல்லாம் நிறைய ப்ராடக்ட்ஸ் சார் அந்த இதில் டப்பால் எல்லாம் எடுத்து ஹீங் பேடா, பெருங்காயத்தில் பேடா, நீங்கள் சாப்பிட்டோன்னு அது ஒன்று போட்டுங்க, ஜீர்ணாதல்யான்னு பாருங்க. நான் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டேன், வாங்கிட்டு போனால் முதல்ல அதை யூஸ் ஊதுபத்தி முதல்ல யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், சூப்பராக இருக்கு, கொசு வர மாட்டேங்குது. ஸோ இவ்வளோ அருமையான ஒரு ப்ராடக்ட்ஸ் உள்ள ஸ்தாபனத்தில் நம்ம இருக்கோம். சரி, நிச்சயமா இதை வந்து நிறைய பேர்த்து கொண்டு போய் சேர்க்கணும். கொண்டு போய் சேர்க்கையில அவங்களுக்கும் நம்ம ஒரு சர்வீஸ் மாதிரி கொடுக்கணும், நம்ம ஏர்ன் பண்றது அப்புறம். சார் எல்லாரும் நல்லா இன்புட்டு வாழணும், சந்தோஷமா வாழணும், ஆரோக்கியமா வாழணும். வாழ்த்துட்டு